ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பதிவு யார் யாரெல்லாம் அடிக்கடி விமானத்தில் பயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்குண்டான ஒரு பதிவு. வாழ்க்கையில் மக்கள் சில சில விடயங்களை, அவர்களுடைய சில சில நிகழ்வுகளை சில சில இடங்களில் செய்வதை கொண்டு பெருமை அடைகின்றார்கள். அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக கூட அவர்கள் கருதுகிறார்கள். உதாரணமாக அண்மையில் ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன். அவர்களுடைய வெட்டிங் ஃபங்க்ஷனை, அதாவது கடலினுடைய ஆள் பகுதியில் சென்று அவர்களுடைய வெட்டிங் ஃபங்க்ஷனை அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுக்கிறாங்க. அதை கொண்டு அவர்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபீலிங், அதை கொண்டு அவர்கள் பெருமை அடைகின்றார்கள். முஸ்லீம்களாகிய நாங்களும் சில சில விஷயங்களை கொண்டு பெருமை அடைந்து கொள்ளணும். உதாரணமாக மஸ்ஜிது நபவியில், ஹரம் ஷரீஃபில், மக்கால நான் 2 ரகாத்துக்கள் சுஜூத் செய்திருக்கிறேன். மஸ்ஜிது நபவியில் 2 ரகாத்துக்கள் தொழுதிருக்கிறேன். பைத்துல் மக்திஸில் போய்த்து 2 ரகாத்துக்கள் தொழுதிருக்கிறேன். நிச்சயமாக நாளை கியாமத்துடைய நாளையில் நாங்கள் சுஜூத் செஞ்ச ஒவ்வொரு இடங்களும் நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு சாட்சியாக வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் தான். அதாவது ஃப்ளைட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அல்லது யார் யாருக்கெல்லாம் ஃப்ளைட்டில் பயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ, நிச்சயமாக அந்த நேரத்தில் வுது எடுத்துக்கொண்டு 2 ரகாத்துக்கள் அல்லாஹ்வை சுஜூத் செய்வதற்கு யாரும் மறந்துவிட வேண்டாம். யாருமே சுஜூத் செய்யாத ஒரு இடத்துல, யாருமே ருக்கு செய்யாத ஒரு இடத்துல, யாருமே கியாமில் நிற்காத ஒரு இடத்துல நாங்கள் கியாமில் நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். யாருமே ருக்கு செய்யாத ஒரு இடத்துல நாங்கள் ருக்கு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், யாருமே சுஜூத் செய்யாத ஒரு இடத்தில் நாங்கள் சுஜூத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனை கபூல் செய்து கொள்ளணும். எனவே யார் யாரெல்லாம் விமானத்தில் பயணம் செய்கின்றீர்களோ, வுது எடுத்துக்கொண்டு 2 ரகாத்துக்கள் தொழுவதற்கு மறந்துவிட வேண்டாம். அதே சந்தர்ப்பத்தில் அடுத்த நன்முஸ்லீம்ஸுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல், அவர்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் இதை செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதே போல் இது சில சந்தர்ப்பங்களில் மாற்று மத சகோதரர்கள், அதாவது நிறைய டூரிஸ்ட் சிட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி இனி அதர் ஃபேஸ் ரிலிஜன்ஸ் பீப்புள் ஒரே அடியில் ட்ராவல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். பின்னால் அவர்கள் கேள்வி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்க, எந்த அமைப்பிலேயே இப்படி யாருக்கு நீங்கள் வாஷிப் பண்ணுறீங்க, இப்படியான சில கேள்விகள் உருவாகுவதற்கு சந்தர்ப்பமாக இருக்கும். இது அத்தாவத்து இலா கைரில் முஸ்லிமீன், அத ஃபேட்ஸ் ரிலிஜனுக்குரிய ஒரு தாவத்தாகவும் இது நிச்சயமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யார் யாரெல்லாம் விமானத்தில் பயணம் செய்கிறீர்களோ, நிச்சயமாக உங்களுடைய செயற்பாடு ஒரு மற்ற மற்ற சகோதரர்களுக்கு தாவத்தாக அமையட்டும் என்று கூறுகிறேன். ஜிசாக்கும் அல்லாஹ் கைரன்.